அரசு கேபிள் டிவில சுமார் 5 மணி நேரமா படம் ஓடாம இருக்கு. இது வந்து ஒரு ஏரியால மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாவே படம் வந்து ஓடல. ஒன்றரண்டு பாக்ஸ், ஒன்றரண்டு மாடல் பாக்ஸ் மட்டும் ஓடுது. அதிகபட்ச பாக்ஸ் வந்து ஓடல, அதாவது சிக்னல் லெவல் குவாலிட்டிலாம் காட்டுது, ஆனால் ரீசர்ச்சிங் நெட்ஒர்க் அப்படின்னு எரர் காட்டிட்டு ஓடாமல் இருக்குது. இது குறித்து அரசு கேபிள் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கேட்கும்போது சென்னை கண்ட்ரோல் ரூமில் வேலை நடந்துகிட்டு இருக்கதா சொல்லுதாங்க. கிட்டத்தட்ட 5 மணி நேரமாக படம் வரல. சிக்னல் இந்த மாதிரி கட் ஆகுது வந்து தனியார் நெட்ஒர்க்லேயுமே வரக்கூடிய ஒன்று தான். அதுக்காண்டி பிரச்சனைகள் வந்து எல்லா நெட்ஒர்க்லேயும் இருக்கும். அரசு கேபிள்டிக்காக இந்த நேரம் வீடியோ போட்டதுக்கு காரணம், அரசு கேபிள்டியில் ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்குது. அது குறித்து இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட அதிகாரி யாராக பார்த்தாங்கன்னா அதை சரி பண்ணி தருவாங்க அப்படின்னு தான் ஒரு ஆப்ரேட்டராக இந்த வீடியோ வந்து பதிவிடுதேன். மார்ச் 2021 239,37,729 பாக்ஸ் இருந்தது. இப்போ மார்ச் 2022 26,41,641 பாக்ஸாக குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 300,000 பாக்ஸுக்கு மேலே பாக்ஸ் வந்து அரசு கேபிள்டியை விட்டு தனியார் நெட்ஒர்க்கு போயிருக்கு. இதில் மெயின் காரணம் அப்படின்னு சொன்னாலே ஹெச்டி பாக்ஸ் தட்டுப்பாடு. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே ஹெச்டி பாக்ஸ் தட்டுப்பாடு வந்து இருக்குது. நிறைய இடத்துக்கு ஹெச்டி பாக்ஸே போகல, எங்கள் ஏரியாக்கெலாம் ஹெச்டி சிக்னலே இன்னும் வரல. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து தனியாரை விட அரசு கேபிள் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கடுத்து கஸ்டமர் கேர் சப்போர்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு வேலை நடக்குது அப்படின்னா மற்ற இடத்துல வந்து மின்னுக்கிட்டியே இந்த மாதிரி வேலை நடக்குது, இது போல் நேரத்தில் சரியாகும்னு ஒரு பதிலாக சொல்லுவாங்க. நேரம் முன்ன பின்ன லேட்டாகி பார்த்து அது சரியானாலும் அந்த மாதிரி ஒரு பதில் கூட வருதே இல்லை. நான் எங்களுக்கு சம்மந்தப்பட்ட டிஎஸ்டிக்கெலாம் ஃபோன் பண்ணியே ஃபோனே எடுக்கவே இல்லை. இப்படி பல பிரச்சனைகளால் தான் அரசு கேபிள்டி ஓட்டுது ஆப்ரேட்டர் வந்து தனியாரை நோக்கி போகிறாங்க. அரசு கேபிளை பொறுத்தளவில் 64 கோமில் தான் கொடுக்காங்க, லோ ஃப்ரீக்வன்சியில் தான் கொடுக்காங்க. அதாவது கேபிள் வேறுலாம் மெயின்டென்ஸே கம்மியாக பண்ணாலே படம் பிரச்சனைலாம் ஓடும், நல்ல சர்வீஸ் தான் இருக்குது. ஆனால் கீழே இருக்க அதிகாரிகள் வந்து இதை ப்ராப்பராக மெயின்டென்ஸ் பண்ண முடியாங்க. இதை நல்லா மெயின்டென்ஸ் பண்ணாங்கனாலே அரசு கேபிள் 26,00,000 பாக்ஸுங்க இடத்துலேருந்து தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் இடத்துக்கு வந்து வந்துடும். அவ்வளோ பாக்ஸ் எண்ணிக்கையில் இருந்து தான் இப்போ 26,00,000 பாக்ஸாக குறைஞ்சிருக்கு. இதுக்கு வந்து ஆப்ரேட்டர் தான் காரணம் அப்படின்னு நிறைய நியூஸ் பேப்பர்லலாம் நான் வரும்போது அந்த நியூஸை பார்த்துருக்கேன். ஆனால் ஆப்ரேட்டர் காரணங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு முழுக்க முழுக்க காரணமே அரசு கேபிள் தான். ஹெச்டி பாக்ஸ் தட்டுப்பாடு, மெயின்டென்ஸ் கம்மி, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அரசு கேபிளில் தான் இருக்கையிலே பேக்கேஜ் ரேட்டு கம்மி. இருந்தாலும் தனியாரை நோக்கி போகிறதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி சில பிரச்சனைகளால் தான். இனியாவது அரசு கேபிள் டிவியோட அதிகாரிகள் இதை வந்து ஒரு கவனமாக எடுத்து இந்த பிரச்சனைகள்லாம் சரி செஞ்சிங்கன்னா ஆப்ரேட்டர் வந்து கட்டாயம் உங்களை விட்டு வெளியே போகாமல் அதிக பாக்ஸ் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் எம்எஸ்ஓவாக அரசு கேபிள் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை பார்க்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்த்து இந்த பிரச்சனையை விரைந்து சரி செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.